फ्रेंड्स நம்ம இப்போ தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பாப்போம் இது வந்து புது ஸ்டைல்ல வந்து அரைக்க போறோம் நார்மல் சட்னி மாதிரி கிடையாது அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு 5 6 எடுத்துக்கங்க காஞ்ச மிளகாய் நமக்கு காரம் வேணும்னா ஒரு 10 வெச்சுங்க இல்லனா ஒரு 7 8 அது மாதிரி வெச்சுங்க ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனா இருந்தா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்படி இல்லனா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனா இருந்தா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இந்த மாதிரி இந்த ஆறு தக்காளிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு 1.5 கைப்பிடி அளவு அந்த மாதிரி இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும் ஆறு தக்காளி 3 அப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயம் எவ்வளவு போட்டுங்க கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் இப்போ நான் செய்யறத காமிக்கிறேன் இது வந்து பெரிய பீஸ் இல்லாம சின்ன பீஸ் இல்லாம ஒரு இதுவா கட் பண்ணிக்கங்க और मूं ना पीसा कट पड़ी मारे कट पड़ी पट कड़ा वह अड़प्ले वो वानल वानल अड़प्ले वाजीचान पांग काजा एण उ एण वो कुर अल्व ऊतिक मतबड़ी एण का पांग अट्नि वो कुछ नल्जा विटा कुछ नल एंणाल विडल कड़ले एण यूस पड़ेवें कड़ एण विड़ रीफेंड आयिल यूस पड़ेवें रीफेंड आयिल वि नल यूस पड़ेवें नल विंग उष्टमो अंत विजीचान पांग कड़कों पाज मिग பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க கடிக்கிங்க கருவேப்பிலை போடுங்க அப்படியே ஓடி போய் எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுங்க நல்லா வதக்கிட்டு தக்காளியை அரைஞ்சு வச்ச தக்காளியை போடுங்க நல்லா கருவேப்பிலை வந்து வதங்கிடுச்சா போடுங்க कपड़ी वैसे तक उपटे मूड़ मूड़ वे ना वेग वे सिमल वो रोम स्लोव वा ना फ्लेम स्लोव वे कल उपड़ देव अल्प ना इे उपटा ना स्पून पड़ो करेक्टाटे ना मेरी वदकटे कुछ मूड़ वे मूड़ वी पड़ोना काम करेंगे इप्लीरें इतमी और रे निषं पर पाकल रे निषं पर पाकल एप्डी ती वे विटे ना इंपारी अद ती वि ना वंद
நம்ம எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ண கூடாது, அதுவே தண்ணி விடும். அதாவது அதுல இருந்து தண்ணி வந்து செக்ரீட் ஆகும். தக்காளியில இருக்கிற தண்ணியே நமக்கு வந்து நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கோல்ல நல்லா வதங்கும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்ப 2 நிமிஷம் பொறுத்து இப்படி இருக்குது. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து மூடி பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து ஓபன் பண்ணி பார்க்கறேன். இப்ப பாருங்க இன்னும் தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இன்னும் ஜலம் விட்டுருக்கு. இன்னும் இது வந்து நல்லா சுண்டணும். இந்த தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டன பிறகு எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. வதங்க வதங்க தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த தக்காளியில இருக்கிற தண்ணியெல்லாம் வதங்கின பிறகு சட்னி அரைச்சோம்னா நல்லா இருக்கும். நேரா டைரக்டா அரைச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். உப்பு உப்பு போட்டுட்டோம். நம்ம வந்து மதுரை வதக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். அதனால அப்படியே அரைச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இது குழந்தைங்க வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிடாதுங்க. கொடுத்தோம்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் பிடிக்காது. கருவேப்பிலை எடுத்து போட்டுருவோம் குழம்புலேருந்து. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கும் நல்லது. இப்போ பாருங்க மேலும் ஒரு நிமிஷம் வந்து நான் வந்து மூடி வச்சுருந்தேன். தண்ணி பாருங்க நல்லா சுண்டுடுச்சு. நல்லா தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு சாப்பிடணும். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு நான்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சைட் டிஷ் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். பணியாரத்தை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு தக்காளி சட்னி. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு சட்னி அவ்வளோதான் சாப்பிடலாம். தண்ணி விட்டு அரைக்கலாம். இதான் நம்ம அரைச்ச தக்காளி சட்னி. செம்ம டேஸ்டா இருக்கும். வேணும்னா எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்க வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா கெட்டியாவே சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடலாம். இட்லி தோசை இந்த மாதிரி இடியாப்பம் பணியாரம் அதுக்கெல்லாம் சாப்பிடலாம். வேணும்னா தண்ணி வேணும்னா விட்டுக்குங்க. இல்லைன்னா அப்படி கெட்டியா சாப்பிடுங்க.